ஒட்டிதிற்கு தயாராக கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் அன்பான வணக்கம். சாந்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போது இந்த என்னோடய யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைம் அண்ட் ஒர்க்கு. போன சாப்டர் என்ன பார்த்தோம்னா, நிகழ்த்தகவு, ப்ராபபிலிட்டி, அப்புறம் வயது சம்மந்தப்பட்ட கணக்குகள்லாம் போன ரெண்டு வீடியோவில் பார்த்தோம், கழிஞ்ச வீடியோவில் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நேரம் மற்றும் வேலை, அதாவது காலம் மற்றும் டைம் அண்ட் ஒர்க்கு. என்னென்னா, ஒரு வேலையை எவ்வளோ நேரத்தில் ஒருத்தவங்க செஞ்சு முடிக்கிறாங்க, இது சம்மந்தமாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதிலேருந்து போட்டித் தேர்வில் வந்து நம்ம அதிகமான அளவு கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஒரு போட்டித் தேர்வு கண்டிப்பாக இதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, நம்ம எவ்வளோ நாள் எவ்வளோ வேலையை செய்கிறோம், எத்தனை பேர் செய்கிறாங்கங்கிறது எதுக்கு நேர தகவல் இருக்கும்னாக்க, இந்த டைம் நேரத்துக்கு நேர் தகவல் இருக்கும். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, 10 பேர் ஒரு வேலையை 20 நாள் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாள் செய்கிறாங்க. அதே வேலையை 20 பேர் எத்தனை நாளில் செய்வாங்க, இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. அதில் ரொம்ப சிம்பிள் விஷயம் தான், 20 பேர் எத்தனை நாளில் செய்வாங்கன்னா 10 நாளில் செய்வாங்க, சரிங்களா? அதாவது ஆட்கள் கூட கூட, இதில் ஆட்கள் கூட கூட நமக்கு நாட்கள் குறையும், சரிங்களா? இங்கே நாட்கள் கூட கூட ஆட்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, 10 பேர் சேர்ந்து ஒரு வேலை 20 நாளில் முடிச்சிடுறாங்க, ஆட்கள் கூடுது போ 20 பேர் ஆயிடறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக 10 பேர் ஆயிரும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒருத்தன் ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறான், சரிங்களா? ஒரு ஆள் ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறான், அவன் கூட ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் விடுறோன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் ஆயிட்டாங்க. அப்போ 2 பேர் எத்தனை நாள் முடிச்சிருப்பாங்கனாக்கா, இதில் அப்படி பாதி 2.5 நாள் அந்த வேலையை முடிச்சிருவாங்க, அப்படி தானே? எப்பயுமே ஒரு ஆள் செய்கிற வேலையை கூட ஒருத்தவங்க சேர்ந்து செய்யும் போது அந்த வேலை எப்படி ஆகும்னா, அதில் பாதி ஆயிரும். இந்த கணக்கோட பேசிக்கே அதுதான், ஆட்கள் கூட கூட நமக்கு நாட்கள் குறையும், ஆட்கள் குறைய குறைய நாட்கள் கூடும். இதை சம்மந்தப்படுத்தி தான் எல்லா கணக்கு பார்க்க போகிறோம். இது சம்மந்தப்படுத்தி நிறைய கணக்குகள் இருக்குது, இன்றைக்கி நம்ம கணக்கை பார்க்கலாம். இப்போ கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு இதோ முக்கியமான ஃபார்முலா இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, P1H1D1 ÷ P2H2D2 = W1 ÷ W2. பிங்கிறது என்னென்னா, நம்பர் ஆஃப் பர்சன், எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல கேட்டிருப்பாங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறாங்க. நம்பர் ஆஃப் டேஸ், எத்தனை நாட்கள் வேலை பார்க்குறாங்க. அதை அடுத்து என்ன கேட்டிருப்பாங்களோ அதை P2 ன்னு வச்சு அதை கொடுத்துட்டு, கொடுத்துருக்க வேலை எவ்வளோ வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிற, எவ்வளோ வேலைங்கிறது நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஒரு 10 பேர் 4 நாள் வேலை பார்த்து 500 பக்கங்கள் அச்சடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 10 பேர் 4 நாட்களில் வேலை செஞ்சு ஒரு 2000 செங்கல் அடுக்கி வைக்கிறாங்க. அந்த செங்கல் அடுக்கி வைக்கிறாங்க பார்த்திங்களா, அதுதான் அதோடய வேலை. சில நேரத்தில் வேலையை சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்லுவேன்னாக்கா, அடுத்த கணக்கில் எப்படி கேட்பாங்கனாக்கா, 10 பேர் 4 நாள் வேலை பார்த்தாங்கன்னா 40 பேர் எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுருவாங்க. அப்போ அதில் என்ன அர்த்தம்னா, அதில் வேலை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது, அதை அடுத்த கணக்கில் பார்க்கலாம். இப்போ முதல் கணக்கில் என்ன சொல்கிறாங்கனாக்கா பாருங்கள், ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள், 15 பேர் 3240 பக்கங்களை 6 நாட்கள் மற்றும் 2 மணி நேரத்தில் அச்சடித்தால், 5400 பக்கங்களை 3 நாட்கள் 4 மணி நேரத்தில் அச்சடிக்க எத்தனை ஆட்கள் தேவை. இப்போ என்ன கேட்டான், எத்தனை ஆட்கள் தேவைங்கிறத கேட்டான். ரெண்டாவது கொஸ்டின், முதல் கொஸ்டினில் இதை அப்படி எழுதுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு P1ங்கிறது என்னது, 15 × 3240 பக்கங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, இதுதான் ஒர்க்கு. அது எங்கே கொண்டு போயிடணும்னா, சீக்வலுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடணும். 3240ங்கிறது நமக்கு ஒர்க்கு, சரிங்களா? 6 நாட்கள் மற்றும் 2 மணி நேரம். அப்போ டேஸுங்கிறது எனக்கு 6, ஹவர்ஸுங்கிறது 2. டிவைடு, முதல் இது லைன் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பார்த்தோம்னா, 5400 பக்கங்களை 5400 பக்கம் டிவிசலுக்கு அந்த பக்கம் போட்டாச்சா. அடுத்து 5400 பக்கங்களை 3 நாட்கள் மற்றும் 4 மணி நேரத்தில். அப்போ 3 நாட்கள் மற்றும் 4 மணி நேரத்தில் அச்சடிக்கிறதுக்கு எத்தனை ஆட்கள் தேவை, தெரியாத மதிப்பு எனக்கு எக்ஸ், சரிங்களா? இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் அந்த பக்கம். அதாவது எக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னாக்க,
அடிச்சுட்டு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 35ங்கிறது ஆன்சர் வரும். சரிங்களா, எப்படி அடிச்சு பாருங்கள், மொத்தமாக அடித்தா எனக்கு 35ன்னு ஆன்சர் வரும். என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 பேர், 3440 பக்கங்கள் சொல்லிட்டேன். பக்கங்கள் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒர்க்கு. கொடுத்துருக்க ஒர்க் என்னன்னு சொல்ல மாட்டான், நான் செங்கல் அடுக்கி வைக்கிறாங்க, இல்லைனா ஒரு கட்டிடத்தை கட்டி முடிக்கிறாங்க, ஒரு வீடு வேலை நடக்குது, ஒரு இத்தனை செங்கல் அடுக்கி வைக்கிறாங்க, இந்த மாதிரி தான் க்வெஸ்சன் கேட்பான். அந்த கேட்குறது தான் நமக்கு ஒர்க். ஒர்க் என்னன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு வேலை பார்க்கக்கூடாது. ஒர்க் என்ன, நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதுதான் W1. எவ்வளவு நாட்கள், எத்தனை மணி நேரம், எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. சில நேரங்களில் ஹவர்ஸை கொடுக்காமல் வெறும் நாட்களை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும்னாக்க, இதை நீங்கள் எடுத்துடலாம். நமக்கு ஹவர்ஸ் கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஹவர்ஸை விட்டுட்டு பாக்கி இருக்க மதிப்பு மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிங்களா, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா, ஒரு சில தப்பு, ஆன்சர் வந்து 25ன்னு முடியும். சரிங்களா, அடிச்சிங்கன்னா ஆன்சர் 35 கிடையாது, 25ன்னு சொல்லி முடியும். அதாவது 72 பேர் ஒரு சுவரை கெட்டதுக்கு, அடுத்த கணக்கு பாருங்கள், 72 பேர் ஒரு சுவரை கெட்டதுக்கு எனக்கு 250 மீட்டருக்கு 21 நாட்கள் ஆகுதான். அப்போது 18 நாளில் 100 மீட்டர் கெட்ட போகிறேன், அதுக்கு எத்தனை நாட்கள் தேவைன்னு இருக்காங்க. அப்போ இல்லை ஒர்க்கு கொடுத்துருக்கான் 100 மீட்டர் அப்படிங்கிறதையும், இல்லை 250 மீட்டர் கொடுத்துருக்கான். என்ன கொடுக்கலன்னு பாருங்கள், ஹவர்ஸ் கொடுக்கல, டேஸ் மட்டும் கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் அப்படியே எழுதுங்க பார்ப்போம். அதாவது 72 × எத்தனை, மொத்தம் 250 மீட்டரா, 250 மீட்ரு டிவைடு எத்தனை நாளாவது, 21 நாள் ஆகுது. சரிங்களா, அப்போது எனக்கு 18 நாளுக்கு எத்தனை பேர் தேவைன்னா 100 மீட்டர் கெட்டதுக்கு. சரிங்களா, இது அப்படிங்க அடிங்க பார்ப்போம். 72 × 21 எக்ஸுங்க வந்துடுமா, 250 டிவிசிபிளில் 100 மேலே. இது 10 லிட்டர் படிக்குமா, இது 28, 3x21 4x28 ஒரு நாங்க 3x12. சரிங்களா, 2x10 9x2x18. சரி ஒரு நிமிஷம், சின்ன கஷ்டம் இருக்கு, இதுலேருந்து அப்படி விட்டுறேன், ஒரு நிமிஷம் வரேன். ஒரு சிறு இந்த ஒரு சிறு அடிச்சா 3x21 4x28 ஒரு நாங்க 32 18x18 அடிச்சாச்சு, மிச்சம் இருக்க என்ன பார்த்தோம்னா 30, ஆன்சரும் 30. இப்போ கொஸ்டின் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 30 பேர் தேவை, அதாவது 18 பேர் 18 நாட்களில் 100 மீட்டர் கட்டுறதுக்கு வந்து எனக்கு 30 நாட்கள் தேவை அப்படிங்கிறது அதோட ஆன்சர். அடுத்து என்ன பார்க்க போனால், எஃபிஷியன்சி, அதாவது எஃபிஷியன்ட் என்னென்னா வேகமாக செய்கிறது, ஏபியை விட வேகமாக செய்கிறான். எத்தனை டைம்னா 2 times, 3 times, 4 times, மோர் தென் 50%, டேக்கன் மோர் தென் 50%, இப்படி மொத்தம் 5 இப்போ டைப் இருக்குது. சிம்பிள் தான், அதாவது ஏபியை விட 2 மடங்கு வேலை பார்க்க அப்படிம்பாங்க. எப்படின்னா ஏ ஒரு வேலை செய்கிறான்னா அவனோட 2 மடங்கு வேலை பார்த்த நேர்த்தம்னா, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டுமே எக்ஸாக இருக்குது, இவனை விட 2 மடங்கு வேலை பார்த்தா 2x இங்கே தான் போடணும், இது பின்னு வச்சுக்கோங்க, இது ஏன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன் சார் இங்கே 2x போடணும் அப்படின்னா, உதாரணம் தான் சொன்னேன், ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறான் அப்படிங்கன்னா, பி ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறான், இவனோட 2 மடங்கு வேலை பார்க்க அப்படின்னு நடத்தம்னா இவன் 10 நாள் தானே போட முடியும் நம்ம. அதாவது இவன் 20 நாள் வேலை பார்க்குற வேலையை இவன் 2 மடங்கு எனர்ஜி கொடுத்து வேலை பார்த்தா என்ன ஆகலாம், 10 நாளே முடிச்சிடலாம். அதான் லாஜிக்கு, 10 × 20 பண்ணணும், மாற்றி இந்த பக்கம் 20 அந்த பக்கம் 10 போட்டிங்கன்னா ஏ வந்து 20 நாள் அதிகமாக வேலை பார்க்குற மாதிரியும், பி வந்து 2 மடங்கு இவனோட அதிகமாக வேலை பார்க்குற மாதிரி மாறி போயிடும். அதனால் இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக பண்ணணும். சரிங்களா, ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடித்தான்னா பி 2 மடங்கு அதிகமாக முடிக்கிறதுனால அவனுக்கு 20 நாள் ஆகுது, அதனால தான் ஏ பியை விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறான்னு அர்த்தம். அப்போ எப்படி ரேஷியோ எழுவீங்க, 10:20 வரும். அதே மாதிரி பாருங்கள், ஏ ஒரு வேலையை 3 times of B, இதே லாஜிக் தான், பி ஒரு வேலையை 30 நாளில் முடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன்,
30 நாள் ஆகுது ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. இவனை விட 3 மடங்கு அதிகமாக வேலை பார்க்குறேன் அப்படின்னா எடுத்துனா இவன் 10 நாளே வேலையை முடிச்சிடுவான். 3 மடங்கு அதிகமாக வேலை செய்கிறான். இவன் 30 நாள் எடுத்துக்கிட்டா இவனுக்கு 10 நாள் போதும். 3 மடங்கு அதிகமாக ஏன் எடுத்துக்கிட்டதுனால இவனுக்கு 10 நாள் போதும் அப்படிங்கிற மாதிரி தான். அதே டைப் தான் இவன் ஒரு வேலையை 40 நாள் முடிக்கிறான்னா இவனுக்கு எவ்வளோ நாள் போதும்? 10 நாள் போதும். இதே 160 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, 4 மடங்கு சொல்லிட்டாங்கன்னா டிவிசிபிள் 4, அப்போ என்னாகும்? அதே 40 தான். அப்போ எனக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நான் 40 நாள் முடிச்சுடுவேன், நீ 160 நாள் அவன் முடிக்கிறதுக்குன்னு அர்த்தம். இதோட 4 மடங்கு, நானாங்க 16, 4 மடங்குனா இதோட 10 4 பிரிக்கிங்க, 2 மடங்குனா அது 2 பிரிக்கணும் ரேஷியோ, அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமானது என்ன கேட்பாங்கனாக்க, ஏ இஸ் 50% மோர் தென் பி அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஏ பியை விட 50% அதிகமாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே 100% வேலை பார்த்துட்ருக்காங்க, சரிங்களா? 100% வேலை பார்த்தா இவனை விட இவன் 50% அதிகமாக வேலை பார்க்கணும், இந்த பக்கம் 150, அவ்வளோதான். இப்போ ரேஷியோ எப்படி வரும்னாக்க 1:3 வரும். சரி, ஒரு நிமிஷம். ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு ஒரு ரேஷியோ, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ வந்து பியை விட 50% அதிகமாக வேலை எடுத்துக்கிறான்னா ஏ 100% வேலை பார்த்தா அவன் 150% வேலை பார்ப்பான்னு அர்த்தம். ஆனால் கடைசியில் உள்ள மெத்தடில் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஏ டேக்கன் 50% மோர் தென் பி அப்படி போட்டாச்சுனாக்க இது மட்டும் மாறும். இதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இது +50% ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த ஒரு ரேஷியோ, இந்த லாஸ்ட்டில் உள்ள மெத்தட் மட்டும் மாறும். இது ஒரு கணக்கு இருக்குன்னு நான் சொல்லித்தரேன். ஏ 50% அதிகமாக எடுத்துக்கிட்டு தான் டயத்தை, ஏ வந்து சாதாரணமாக இல்லை, பியை விட 50% மோர் தென் ஒர்க்கு. அப்போ என்ன என்னென்னா நம்ம ரேஷியோ கொண்டு வரும்போது எக்ஸுக்கு +50% எக்ஸ், இது எக்ஸாக வச்சுக்குவோம், சரிங்களா? இது இந்த கடைசியாக உள்ள ஃபார்முலா மட்டும் லாஸ்ட் ஒரு சமனை சொல்லித்தரேன். இப்போ இதை மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏ பியை விட 2 ரேஷியோ எப்படி வரணும்? 10:2 வரணும், 10:20 வரணும். அதே மாதிரி 3 10:30, 4 எவ்வளவு? 10:40. அப்படியே கூட்டிகிட்டு வரும்போது பர்சன்டேஜில் வரும்போது இது 100 இருந்தால் இது 150 இருக்கணும். ஆனால் டேக்கன் 50% மோர் காமிச்சிச்சுன்னா +50% ஆஃப் எக்ஸ்னு வரணும், சரிங்களா? இப்போ இது சம்மந்தமாக அடுத்த கணக்கில் பார்க்கலாம். அடுத்து நான் ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறான், பி ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறான். அப்போ ஏ ப்ளஸ் பி எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலானா, ஈஸியான ஃபார்முலா தான், XY/X+Y எடுத்துக்கோங்க, சரிங்களா? கொடுத்துருக்க மதிப்பை, அதாவது எப்படி சொல்லலாம்னா AB/A+B இப்படி சொல்லலாம். கொடுத்துருக்க மதிப்பை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 10 20 பெருக்கிக்கோங்க கொடுத்துருக்க மதிப்பில், டிவைடு. 10 20 எவ்வளோங்க? 30 தானே, அவ்வளோதான். 10 2 20 இதோட ஆன்சர். XY/X+Y சொன்னது தான், 10 20 டிவைடு 10 20 கூட்டினா எனக்கு 30, இதை அடித்தோம்னா 10 2 20/3 இதான் ஆன்சர். இது ஒரு பேசிக் மெத்தட், இதை கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்த ஒரு கணக்கு பாருங்கள். ஏயும் பியும் ஒரு வேலையை 12 முடிக்கிறாங்க, பியும் சியும் அதே வேலையை 15 முடிக்கிறாங்க. ஏ சியை விட 2 திறமையானவன், 2 திறமையாடவன் அப்படின்னா பி செய்யும் வேலை நாட்கள் எத்தனை நாளில் வேலையை முடிப்பான். இப்போ என்ன கொடுத்துருக்கானாக்கா, ஏ சியை விட எத்தனை மடங்கு திறமையானவனா? 2 ரைட்டா? இதை மட்டும் ஃபஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஏ சியை விட 2 திறமையானவன், நான் முதல்ல சொன்ன மெத்தட் தான். ஏ வந்து 1 செஞ்சால் சி வந்து 2 வேலையை செஞ்சுருக்கணும், திறமையானவன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ ப்ளஸ் பி எவ்வளவு? 1/12. பி ப்ளஸ் சி எவ்வளவு? 1/15, சரிங்களா? இப்போ கொடுத்துருக்க வேல்யூவில் எனக்கு ஏசி மட்டும் தெரியும், அப்படி தானே? ஏசியை விட எனக்கு திறமையானவன், எனக்கு வந்து ஏபிசி தேவையில்லை, ஏசி ஏபி தேவையில்லை. தெரிய வேண்டிய வேல்யூ 2 தான், ஒன்று ஏ தெரியணும், இன்னொன்று சி தெரியணும். தெரிஞ்சிருச்சுன்னா அதோட 2 எவ்வளோ நான் ஆன்சர் கண்டுபிடிச்சி பியோட வேல்யூ மட்டும் எவ்வளோ கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ இதில் ரெண்டுலேயுமே பி இருக்கா, இதை அப்படியே மைனஸ் ஆக்கிடுங்க. மைனஸ் ஆக்கிட்டிங்கன்னா என்ன ஒன்றாக்கா, இதை அப்படியே அடிபட்டு போகும், சரிங்களா? அப்போ ஏ மைனஸ் சிங்கிறது அப்படி இதில் வேல்யூ போடுங்க. அப்போ 1/12 -1/15, சரிங்களா?
அப்போ எல்சிஎம் எடுத்த அளவு 60, 5 12 60 மைனஸு 4 15 60 அப்போ 1/60 1/60 என்ன வேல்யூங்க? ஏஎன்சியோட வேல்யூ. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு? ஏயோட வேல்யூ சியோட வேல்யூவை விட 2 மடங்குன்னு சொல்லியிருக்கேண்ணா. இப்போ எனக்கு ஏயோட வேல்யூ சியோட வேல்யூ விட 2 மடங்கு. அப்போ இது அப்படி இறக்குங்க பார்ப்போம். இது எப்படி எழுதுறா கொஞ்சம் பார்த்துங்க. அப்போ 1/x மைனஸு 1/2x அப்படிங்கிறது எனக்கு எவ்வளவா? 1/60. சரிதானா? எப்படி எழுதிக்க மட்டும் பாருங்கள். இதுதான் முக்கியமான மெத்தடுதில். அதாவது ஏஎஸ்டி தான் எனக்கு தேவைப்படுது. அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா எக்ஸு 2x இருக்குது. அப்போ இது அப்படி இறக்குறேன். என்ன நம்ம கிடச்ச வேல்யூ என்ன? ஏ மைனஸ் சிங்கிறது அது மொத்த வேல்யூ எவ்வளோ வந்துச்சு? 1/60 எனக்கு வந்துருச்சு. அதை அப்படி இறக்குறேன். அப்போ ஏ மைனஸ் சின்னு அப்படி எழுதிக்கேன். எப்படி எழுதிக்க பாருங்கள். 1xங்கிறது ஏயோட வேல்யூ, 2 மடங்கு இருக்கனால 2x மைனஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிங்க. 2x பொதுவாக எடுத்தோம்னா 2 - 1 சீக்குவல் டு 1/60 சரிங்களா? அப்போ 1/2x சீக்குவல் டு 1/60. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு எவ்வளவு? 30. சரிதானா? எக்ஸோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 30. எப்படி? இது 1 2 3 2 6. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு? 30 கிடச்சிருச்சு. என்ன கேட்டிருக்கேன் அதில்? எனக்கு பியோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும்? a+b 1/12 தெரியும். இது அதில் போய் அப்ளை பண்ணணும். a+b 1/12 சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 30. அப்போ ஏ தான் எக்ஸு. எக்ஸோட வேல்யூ ஏங்கிறதுனால அது 1/30 சரிங்களா? +1b சீக்குவல் டு 1/12. எனக்கு b வேணும்னா 1/12 மைனஸ் 1/30 சரியா? ரேஷியோ எத்தனை எடுக்கலாம்? 60 எடுக்கலாமா? 5 12 60 2 3 6 அப்போ 3/60 ஆன்சர் எத்தனைனா 20. பி எத்தனால விலையை முடிப்பான்னு பார்த்தா எனக்கு 20 விலையை முடிப்பான். எங்கே ஆரம்பித்து எங்கே முடிச்சிருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏயும் பியும் ஒரு வேலையை 12 முடிக்கிறாப்புல, பியும் சியும் அதே வேலையை 15 முடிக்கிறாப்புல, எனக்கு ஏ சியை விட 2 மடங்கு திறமையானவன். அப்போ பி மட்டும் எத்தனால விலையை முடிப்பான்னு கேட்டிருக்கான். இப்போ இதில் ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஏயும் பியும் எனக்கு போட்டிருக்கேன். எனக்கு ஏசி தான் தேவை. ஏன்னா என்ன காரணம்னா ஏசியை விட 2 மடங்குன்னு சொல்லிட்டேன் சரிங்களா? அப்போ எனக்கு ஏசி தான் தேவை. அப்போ இது அப்படி மைனஸ் பண்ணிட்டோம்னா பி அப்படி வெட்டுப்பட்டுரும். அப்போ ஏ மைனஸ் சி சிக்கோல் டு 1/12 மைனஸ் 1/15 எழுதலாமா? இந்த வேல்யூ அப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போ ரேஷியோ எடுத்தோம்னா 60, 60 எடுத்தோம்னா இந்த எடுத்துருக்கேன் சாரி, 60 எடுத்தோம்னா 5 - 4 1/60 அடிச்சோம்னா எவ்வளோ வருது? 1/60 ஏ மைனஸ் சியோட வேல்யூ. அந்த வேல்யூ எங்கே பாருங்கள். ஏசியை விட 2 மடங்கு. அப்போ ஏயோட வேல்யூ 1/x மைனஸு சியோட வேல்யூ 1/2x, அதோட வேல்யூ தான் 1/60. அப்போ 1/60 எனக்கு வேணும். என்ன செய்யணும்? இந்த 2x அப்படி இங்கே இருக்கேன் பாருங்கள். அப்போ ரே 60 பொதுவாக எடுத்தோம்னா 2 - 1/2x அப்போ 1/60. அப்போ 1/2x கொண்டு 1/60னா எக்ஸோட வேல்யூ 30. எக்ஸுங்கிறது எனக்கு என்னது? ஏ. அப்போ ஏயோட வேல்யூ எக்ஸுங்கிறதுனால ஏங்கிறது 30 தானே. எனக்கு என்ன தேவை? பி எத்தனை நேரத்தில் வேலையை முடிப்பான்னு சொல்லி கேட்டிருக்கான். ஏற்கனவே என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? a+b எவ்வளவு? 12 முடிப்பாங்க. அப்போ a+b சிக்கல் டு 1/12, ஏயோட வேல்யூவில் 1/30 +b சிக்கல் டு 1/12. பி வேணும்னா இது அப்படி கழிச்சிட்டா போதும். 1/12 1/30 போயிடுச்சுன்னா 5 - 2 போக 3/60. அப்போ 20 பிங்கிற வேலையை முடிப்பான். கொஞ்சம் சுற்றி விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கணக்கை புரிஞ்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். இப்போ இந்த மாதிரி கணக்கில் இனிமேல் அதிகமாக வரும். இந்த கணக்கில் ஓயாமல் செஞ்சு செஞ்சு பாருங்கள். அந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் கிளியராக கிடச்சிடும். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள், ஈஸி தான். ஆஷாவும் பாபுவும் ஒரு வேலையை எத்தனை முடிக்கிறாங்களாம்? 7 முடிக்கிறாங்களாம். ஆனால் என்ன சொல்லியிருக்கான்? ஆஷா 1 3 1 3/4 மடங்கு பாபு விட திறமையானவள். அப்படின்னா ஆஷா மட்டும் அந்த வேலையை எத்தனை முடிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க. சிம்பிள் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சாங்கன்னா எனக்கு 7 முடிச்சிருவாங்க. ஆஷாவும் பாபுவும் சேர்ந்து ஒரு வேலையை முடித்தா 7 முடிச்சிருவாங்க. ஆனால் ஆஷா பாபுவை விட எவ்வளோ மடங்கு திறமையானவள்னா 1 3/4 மடங்கு. அப்போ 1 3/4 மடங்குங்கிறது எனக்கு பாபுவுக்கு நேராக வரணும். ஆஷாவோட மதிப்பு எக்ஸு தான் சரிங்களா? இது அப்படி பெருங்க. 1 4 4 3 7x / 4. இப்போ இந்த 4ங்கிறத வகுத்தில் இங்கே போயிருமா? அப்போ இங்கே 4x. எதுக்கு இங்கே 4x இங்கே 7x போட்டோம் புரியுதா? அதாவது 1 4 4 3 7/4x 1/4x 7x இது இந்த பக்கம் போகும்போது 4x இது 7x மாறிடும்.
என்ன கேட்டிருக்கானாக்கா, பாபுவும் ஆஷாவும் சேர்ந்து 7 நாளில் முடிப்பாங்க. இது அப்படி கிளியர் ஆகுங்க. அதாவது 1/4x ப்ளஸ் 1/7x சீக்கிரம் டு 1/7, சரிங்களா? இப்போ இதுக்கு எல்சியம் எடுங்க. 7 × 28x சீக்கிரம் டு 7x ப்ளஸ் 4x 1/7. 7 + 4 தான், எக்ஸுங்க வராது, இங்கே தான் எக்ஸு. 7 + 4, இப்போ 7 எவ்வளோங்க? 11/28x சீக்கிரம் டு 1/7. அப்போ இது இப்படி அடி அடிக்கலாமா? எக்ஸு வேணும்னா எனக்கு என்ன அர்த்தம்? 7 × 28. அப்போ இதுங்க போனால் 4x 4x சீக்கிரம் டு 11. எக்ஸோட வேல்யூ என்னென்னா 11/4. எனக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் கிடச்சிருக்கு. கணக்கில் என்ன கேட்டிருக்கான்? ஆஷா மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்கான். அப்போ ஆஷோட வேல்யூ வந்து நமக்கு 4x நல்லா தெரியும், அதை அப்படியே அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸோட வேல்யூ எவ்வளோனா 11/4. ஆஷாவுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? 4x வேல்யூ கொடுத்துருக்கேன், அதை அப்படியே அதில் அப்ளை பண்ணுறேன். அப்போ 4 × 11/4 அடி கொடுத்தோம்னா ஆஷா 11 நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பான். கணக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆஷாவும் பாபுவும் தான் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்குறாங்க. ஆஷா 1¾ மடங்கு திறமையானவள் பாபுவை விட. அப்போனா ஆஷா மட்டும் எத்தனை நாள் வேலையை முடிப்பா? இதுதான் கேள்வி. அப்போது ஆஷா பாபுங்கிறனால இது எக்ஸ், இது 1¼ மடங்கு எக்ஸும் போட்டிருக்கேன். எக்ஸ் தெரியாத மதிப்பு எனக்கு எக்ஸ்னு வச்சுருக்கேன், சரியா? அப்போ இது வகுத்தம்னா எப்படி வரும்? 7x/4 வரும். இந்த 4x அப்படி இந்த பக்கம் போனால் இது 4x 7x மாறிடும். அப்போ இது எனக்கு ஆஷாவுக்கும் பாபுக்குள்ளே மடங்குன்னு தெரிஞ்சு போச்சு, சரிங்களா? இது அப்படி இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா எனக்கு ஆஷா ப்ளஸ் பாபு எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 7 வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், அதை அப்படியே போட்டுக்க பாருங்கள். ஆஷாவை பதில் 1/4x, பாபு பதில் 1/7x சீக்குவல் டு 1/7. அப்போ பாருங்கள், 7 × 28 எல்சியம் எடுத்தோம்னா 7 + 4 7 ட்ரிப்பு 28 × 7 4 ட்ரிப்பு. அப்போ 7 × 11 11/28x சீக்குவல் டு 1/7. இது இந்த பக்கம் இந்த பக்கம் அடித்தோம்னா 1 × 7 = 4 × 7 = 28. அப்போ 4x இங்கே போகுமா? 4x சீக்குவல் டு 11. 4x 11னா எக்ஸுங்கிறது எவ்வளவு? 11/4. இப்போ எனக்கு எக்ஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு. எனக்கு என்ன தேவைன்னா ஆஷாவோட வேல்யூன்னு தெரியும். ஆஷா எவ்வளோ நாள் முடிப்பான்னு சொல்லியிருக்கேன்? 4x. எக்ஸாக இருந்தது 4x மாற்றி கொடுத்துருக்கேனா? அப்போ இதான் 4. அப்போ எக்ஸுங்கிறது 11/4னா ஆஷாவுக்கு 4/x சீக்குவல் டு 4 × 11/4. அந்த எக்ஸோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 11 கிடைக்குது. ஆஷாவை செஞ்சு முடிக்கக்கூடிய வேலை வந்து 11 அப்படிங்கிறது. இந்த கணக்கு வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. அதாவது ரெண்டு பேர் வேலையை பார்க்குறாங்க, ஒருத்தவங்க 100 அளவு விட இத்தனை மடங்கு திறமையானவங்க அப்படின்னா அவங்க மட்டும் எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு வேலை ஏ அப்படிங்கிற ஒருத்தர் நினச்சிட்டானாக்கா, ஒரு வேலை 70 முடிக்கிறாப்புல, ஆனால் பிஏ விட 40% திறமையானவன் கொடுத்துருக்கான். அடுத்து என்ன கேட்டிருக்கான்? அப்போ பிஏ எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க? இது ரொம்ப ஈஸியான கணக்கு. சில கொஷனில் வந்து சிம்பிளாக கொஷனை ஆன்சர் பார்த்தோன்னே நம்ம கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். நல்லா பாருங்கள், ஏபின்னு ரெண்டு பேர் இருக்காங்களா, என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, ஏ ஒரு வேலையை 70 முடிக்கிறாப்புல, எனக்கு பி எவ்வளோன்னு சொல்லலை, ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஏ பியை விட 40% திறமையானவன். இந்த பக்கம் இங்கே 40% திறமையானவனா? இது எவ்வளோ வந்துருக்கணும்? 40% அதிகமாக திறமையான இருக்கான். அப்போ இந்த பக்கம் தான் நம்ம 140 / 100 போகணும். அப்போ அதாவது 140 அப்படிங்கிறது தான் எனக்கு 70 ஆகுது. எனக்கு என்ன தேவை? பி தான் தேவை. அப்போ 100 எவ்வளவு? அப்போ எக்ஸ் சிக்கோல் டு 100 × 70 / 140 அடித்தோம்னா 2, இது 50. அப்போ பி எத்தனை நாளில் முடிப்போம்னாக்க, 50 வேலையை முடிச்சிருவாப்பில். திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், ஏ பிஏ விட ஏபி ஏ வந்து ஒரு வேலையை 70 முடிக்கிறாப்பில், ஆனால் 40% திறமையானவர், அதனால் 140. எனக்கு மொத்த வேலை எவ்வளோ தெரியும்? 140% வந்து அதிகமாக முடிச்சிருக்கேன். அதாவது 140 இவனோட 40% அதிகமாக திறமை இருக்கிறனால 140% அதாவது 40% அதிகமாக வேலையை முடிக்கிறான். அப்படிங்கிறப்போ எனக்கு 140 70னா 100 எவ்வளவு? இதை அடி கொடுத்தீங்கன்னா எக்ஸ் சிக்கோட்னா 100 × 70 / 140 அடித்தோம்னா 50. அப்போ பி எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பான்னாக்க, எனக்கு 50 முடிச்சிருப்பான். ஏ வந்து ஒரு வேலையை 40 முடிச்சிருப்பான், சரிங்களா? இதோட ஆன்சர் இதுதான். பார்த்து கணக்கு நம்ம கடைசி ஒரு 5வது ஃபார்முலா போட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? 5வது ஃபார்முலா என்ன போட்டோன்னா, ஏபி ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க, ஏபியை விட
ப்ளஸ் 50% அதிகமாக எடுத்துக்கிட்டு தான் நேரத்தை அப்படின்னு சொன்னேன். சரிங்களா, இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் வச்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க, இந்த கடைசியாக ஒரு ஃபார்முலாவுக்கு ஒரு வேறு சம் இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு 4 ஹோம் ஒரு 3 ஹோம் தரேன், அதை செஞ்சு பாருங்கள். ஏ பியை விட 50% அதிகமாக வேலை எடுத்துக்கிட்டு தான். அப்படி எடுத்துக்கும்போது ஏயும் பியும் எனக்கு 18 நாளில் வேலையை முடித்தாங்கனாக்க பி மட்டும் எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்காங்க. சரிங்களா, இப்போ என்ன இது ஒரு எக்ஸுங்களா, இது ஆல்ரெடி ஒரு எக்ஸு, அது 50% எக்ஸ் எடுத்துக்கிட்டு தான். அப்போ எப்படி பார்த்தோம்னாக்க ஏயும் பியும் ஒரு வேலை எத்தனை நாள் முடிப்பாங்கனாக்க 1/18 நாளில் வேலையை முடிப்பாங்க. சரிங்களா, இது கணக்கில் கேட்டிருக்கான். அடுத்து பார்த்தோம்னாக்க இந்த பக்கம் ஒரு எக்ஸ். சரிங்களா, இதை வெட்டினா என்னவும் 1/2 எக்ஸா. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிங்க, 2 × 2 2 + x/2. இந்த 2 இந்த பக்கம் போகுமா தம்பி, ஒரு நிமிஷம் படிக்க. இப்போ ஏ வந்து பிஏ விட 50% கூடுதல் எடுத்துக்கிட்டு தான், அப்படிங்கனால இதை அடித்தா என்ன வரும், 1/2 எக்ஸா. படிங்க, 2x + x/2. இது வர இப்போ அடிக்கணேன், இது 50%னால 1/2 x + 1/2 x. சரிங்களா, அப்போ 2x + x/2. இப்போ 2x x சேர்த்தா 3x, இந்த 2ங்கிறது இந்த பக்கம் போனால் 2x ஆயிரும். சரிங்களா, இதை அப்படி போய் ஏஎஸ்டிபியில் அப்படி அப்ளை பண்ணுங்க. சரிங்களா, ஏஎம்பியும் எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்களா, 1/18 நாளில். சரிங்களா, அப்போ 1/3 x + 1/2 x = 1/18. 3 × 6 = 3 + 2 = 1/18. அப்போ 5x + 6x = 1/18. சரிங்களா, இப்போ இதுக்கு அடித்தோம்னா அவ்வளோ 3 வருமா, அப்போ எனக்கு x = 5 × 3 = 15. எப்படின்னு பாருங்கள், இது அப்படி பாருங்கள், அதாவது 5/6x = 1/18. இப்படி அடி கொடுக்குறேன், 1/6, 3/6, 18. இந்த 3 இங்கே போனால் 3 × 15, அப்போ எக்ஸோட வேலையை எனக்கு எவ்வளோ வரும், 15 வந்துடும். நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், ஏஎஸ்டிபிங்கிறது எக்ஸோட வேலையை வெறுமனே 15 தானே. என்ன கேட்டிருக்கான், பி எத்தனை நாளில் வேலையை முடிப்பான்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ பி எத்தனை நாளில் வேலையை முடிப்பாப்பில், 15. ஆனால் கொடுத்துருக்க வேலையை கடைசியில் நம்ம கண்டுபிடிச்சது 2x, பி எவ்வளோ நாள் வேலை முடிப்பாங்க, 2x. அப்போ 2 × 15 = 30 நாளில் வேலையை முடிப்பாப்பில், பி மட்டும் அந்த வேலையை 30 நாள் முடிப்பாங்க. எக்ஸு கிடையாது, பி எக்ஸோட வேலையை தான் நம்ம கரெக்ட், அதாவது 50% அதிகமாக ஏ எடுத்துக்கிட்டதுனால நமக்கு எக்ஸோட வேலையை எவ்வளோ கொண்டு வந்திருக்கேன், 2x கொண்டு வந்திருக்கேன். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கனாக்க, பி மட்டும் எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸோட வேலையை என்ன கண்டுபிடிச்சிட்டாக்க, 15 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ b = 2x = 2 × 15 = 30. அப்போ 30 நாள் வேலையை முடிப்பாப்பில். நான் ஹோம்ஒர்க்கு இன்றைக்கி இந்த சம்பளம் இன்றைக்கி நடத்துனதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கணக்குனா ஏவிசி 3 பேர் 4, 5, 6 நாட்களில் வேலை செய்கிறாங்க. அப்போ 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள் வேலை பார்க்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன குழு தான் வரணும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஏபி 2 பேர் மட்டும் வேலை பார்த்தா என்ன சொன்னேன் ஃபார்முலானா, ab/a+b போட்டேன். அதே ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், அதாவது xyz வச்சுக்கோங்க, கூட்டும் போது xy + yz + zx. அதாவது முதல்ல எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும், கூட்டணும், அடுத்து வந்து ஒய்யையும் இசட்டையும் பெருக்கணும், அடுத்து இசட்டு, இது எல்லாத்தையும் ஒன்றே கூட்டி கூட்டி மேலே இருக்க நம்பரால் ஒத்து காமிச்சிட்டிங்கன்னா, பெருக்கி காமிச்சிங்கன்னா அதோட ஆன்சர் வந்துடும். அடுத்து என்ன கேட்டாங்கனாக்கா, ஏபி ஒரு வேலையை 5 நாட்களையும் பிசி ஒரு வேலையை 7 நாட்களையும் சிஏ 4 நாட்களையும் முடித்தாங்கனாக்கா மிக குறைந்த நாட்கள் யார் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிக குறைந்த நாட்கள் அப்படின்னா இதில் எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலையை 40 நாள் ஒருத்தன், 20 நாள் ஒருத்தன், 50 நாள் முடிச்சிருக்கான் அப்படின்னாக்க, இதில் குறைவான நாட்கள் யார் முடிச்சிருப்பாங்கனாக்கா 20. அதாவது ஒரு வேலை யார் சீக்கிரம் முடிக்கிறாங்கனாக்கா மிக குறைந்த நாட்களில் தான். கேள்வி என்ன கேட்டிருக்கானாக்கா, ஆக்சுவலாக எப்படி கேட்டிருக்கனாக்கா, சீக்கிரமாக அந்த வேலையை முடிப்பவர் யாருன்னா கேட்டிருக்கணும், அது மிக குறைந்த நாட்கள் அவனே கொடுத்துட்டாங்க. அப்போ இருக்கிறதுலே லோவஸ்ட் நம்பர் எதுவோ அவன் தான் சீக்கிரமாக அந்த வேலையை முடிக்க முடியும். ஏன்னா இவன் அதிக நாள் எடுத்துக்கிறான், இவன் அதை விட அதிக நாள் எடுத்துக்கிறான். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். கடைசியாக ஒரு கொஸ்டின், ஏ ஒரு வேலையை 1/2 5 நாட்களும், பி
மூன்று பேர் ஐந்து பங்கு ஒன்பது நாட்கள் எடுத்தாங்கன்னாக்க, சி ரெண்டு பேர் மூணு பங்கு எட்டு நாள் எடுத்தாங்க, ஏபிசி எத்தனை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சின்ன லாஜிக் தான், ஒரே ஒரு இது மட்டும் சொல்லி காமிச்சிடுறேன். ஏ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்று பேர் ரெண்டு பங்கா எத்தனை நாள் முடிக்கிறாங்க, அஞ்சு நாளில். அப்போ எனக்கு ஏ வேணும்னா டிவைடு ஒன்று, அதாவது இங்கே இருக்க வகுத்தல் பெருக்கலாக போயிடும். ஐ ரெண்டாக பத்து டிவைடு ஒன்று, ஒன்றுக்கு நமக்கு வேல்யூ தேவையில்லை, ஐ ரெண்டாக பத்து. அப்போ ஏ பத்து நாளில் முடிப்பாங்க, சரிங்களா? இப்போ அதே மாதிரி ஏபிசி மூணையுமே கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இதே ஃபார்முலா, அந்த ஃபார்முலா இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள், மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ மூணு கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் என்ன ஆன்சருங்கிறத கொடுங்க, நானும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.